அடுத்து சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா இப்போ வந்து உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்குன்னு ஒரு கிரேஸ் உண்டு. இப்போ அமெரிக்காவில் எந்தெந்த தமிழ் திரைப்படங்கள் இதுவரையும் சாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எடுக்கிறாங்க. அதில் முதல் 5 இடங்களும் தலைவர் படம் தான். ஃபஸ்ட்டு இடத்துல 2.0 5 மில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது கபாலி 4 மில்லியனுக்கு மேலே. தேர்டு எந்திரன். ஃபோர்த் காலா. ஃபிஃப்த்து பிளேஸில் இப்போ நுழைஞ்சிருக்காரு பேட்டை. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் 3 கலெக்ஷன். 1 மில்லியனை தாண்டி 2 மில்லியனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா? அதாவது அமெரிக்காவில் சாதித்த தமிழ் படங்களில், தென்னிந்திய படங்கள்லே இந்த ரேட்டிங்கில் தலைவர் படம் தான் லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் பாகுபலி 2 மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. அதை தவிர மறை எந்த தமிழ் நடிகர்கள் படமும் இது வரைக்கும் 1 மில்லியன் கலெக்ட் பண்ணிச்சா என்னன்னே தெரில. இப்படி ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கங்கிறத விட பாக்ஸ் ஆஃபீஸை தெரிக்க விட்டுக்கிட்டுருக்காரு. இங்கே இல்லை, அமெரிக்காவில். இப்போ அமெரிக்காவில் கிடைச்ச தகவலின்படி ஃபஸ்ட்டு 5 பிளேசஸும் தலைவருக்கு தான். இப்போ இந்த 5th பிளேஸில் இருக்கிற பேட்டை இன்னும் கொஞ்ச நாள்லேயே 2nd இடத்துக்கு வந்துடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேபி முதல் இடத்துக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வந்தால் மகிழ்ச்சி. இதுதான் இப்போதைக்கு கிடைச்ச தகவல். அடுத்தது கனடா. கனடா, ஸ்ரீலங்கா இங்கேயும் இந்த படம் வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத வெற்றியை பதிவு பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த இடங்கள்லாம் தமிழ் படங்கள் ஒரு பெஞ்ச்மார்க் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம சமூக வலைதளங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கனடா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடங்களில் மக்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் நமக்கு போட்டியாக ஒரு படம் சொல்கிறாங்களே, அந்த படங்கள் வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடத்துலையாவது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் ஒரு கிளிப்பிங்ஸ் எங்கேயாவது வந்ததா அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. ஏன்னா அவங்களும் நமக்கு ஈக்குவலாக வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வைடு கலெக்ஷனும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு எந்த இடத்துல அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிற ஒரு கிளிப்பிங்ஸ் கூட இது வரைக்கும் நான் பார்க்கல. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதற்கு அடுத்தது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ஜப்பான்லேயும் தமிழில் இந்த படம் என்டர் ஆகுது. தமிழ்லேயே அவங்க பார்க்க போகிறாங்க போல இருக்குது. ஜாப்பனீஸில் டப் ஆகி போகும், ஆனால் இந்த மாதிரி தமிழ்லேயே அவங்க பார்க்க போகிறாங்க போல இருக்குது. அதுவும் ஜனவரி 14 ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு பண்ணுறாங்க ஜப்பான்லேருந்து. அதை நம்ம ட்விட்டர் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் படத்தின் பற்றி அந்த டாக் இன்க்ரீஸ் ஆக ஆக ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. இது எதை காட்டுது அப்படின்னா, எதிர் இதுதான் நியூட்டனின் 3 விதி தான். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கேருந்து என்னெல்லாம் வருதோ அந்த அளவுக்கு ரஜினி ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லும் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.